அம்மா சொன்னது எல்லாமே வாங்கியாச்சா? எதையோ மிஸ் பண்ணிட்டனே. ஐயோ, முட்டைகோஸ் வாங்க மறந்துட்டேன். அட என்னப்பா நீனு, நம்ம உடம்புக்கு முக்கியமா உதவுற முட்டைகோஸையே மறந்து வந்திருக்க. என்ன சொல்றீங்க, முட்டைகோஸ் அவ்வளவு முக்கியமா? முரளி தம்பி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். தம்பி, காய்கறின்னு சொன்னாலே சாப்பிடாம ஓடி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எல்லா காய்கறியும் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிற ஒரு காய்கறி தான் இந்த முட்டைகோஸ். இந்த பில்டப் தான் இருக்கட்டும், இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை சொல்லுங்க. உங்க மைண்ட் வைஸ் புரியுது சொல்ற இருங்க. நிறைய பேர் தண்ணி சரியா குடிக்கிறது இல்ல, சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி உடற்பயிற்சி செய்யறது இல்ல. அது மாதிரி இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை ஒண்ணு வருது. அப்படி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முட்டைகோஸை கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்றது மூலமா செரிமான கோளாறு சரியாகிறது இல்லாம உடம்புல நீர் சத்து அதிகரிச்சு மலச்சிக்கல் சரியாகவும் உதவுது. ஐயோ, வேற லெவல் போங்க. ஆமா, இது வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இருப்பா சொல்கிறேன், நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்புனா அது கண்ணு தான். நமக்கு கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கும் கண்புரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த முட்டைகோஸ் ரொம்பவே உதவுது. கண்ணுக்கு கூட நல்லதா? செமனை. ஆமாப்பா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்மள நிறைய பேருக்கு முடி கொட்டுறது, பொடுகு பிரச்சனைலாம் வருது. அப்படி இருக்கிறவங்க இந்த முட்டைகோஸ் சாப்பிட்றது மூலமாக தலைமுடி சார்ந்து வர பிரச்சனைலாம் தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ணே, என்னென்ன இவ்வளோ சொல்கிறீங்க? ஐயோ தம்பி, இதெல்லாம் ரொம்பவே கம்மிப்பா. 30 வயசு மேலே இருக்கிற நம்ம பசங்களுக்கெல்லாம் உயர் ரத்த அழுத்தம், கம்மியான ரத்த அழுத்தம், அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்படி இருக்கிறவங்க இந்த முட்டைகோஸ் சாப்பிட்டா ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடலான்னு சொல்கிறாங்க. அண்ணா சூப்பர்ண்ணே, நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் மறந்து போன முட்டைகோஸ் போய் வாங்கி நடுறேன். வரட்டா மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு உதவிச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. அப்படியே நியூஸ் 10 எழுதுகுருவை ஃபாலோ பண்ணிவிடுங்க.